வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. தீபாவளி ரெசிபி சீரீஸில் கோதுமை வச்ச இன்ஸ்டன்ட் அல்வாவும் மிக்ஸ்சரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராஜி சிவம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு கப் கோதுமாவுக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க, கொதிக்க வச்சுருவோம். 2 கப் சர்க்கரை, அப்புறம் 1¼ கப் நெய், அதுக்கு முந்திரி பருப்பு உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து அல்வா கலர் வச்சுருக்கேன், அதுவும் ஆப்ஷனல். நான் இதில் ஒரு கப் நெய் ஊற்றிருக்கேன். நான் திரும்ப அப்புறமா கடைசியாக இன்னொரு 1¼ கப் நெய் ஊற்றிக்க போகிறேன். 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை இப்போது பாயில் பண்ணிவிடுவோம். சூடாகிட்ருக்கு, அதே மாதிரி தண்ணியும் நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது நெய் காஞ்சிருக்கு, இதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துருவோம். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போது இந்த இதை கோதுமாவை போட்டுடுறேன். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். நல்ல வாசனை வந்துச்சு. இதை இதில் இப்போது இந்த வெந்நீர் நல்லா கொதிச்சுட்டுருக்கு பாருங்கள், அதை ஊற்றிடுவோம். கரெக்டாக 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கட்டி பிடிக்கிறாப்புல இருக்கும். இப்படி நல்லா கலரி விட்டுட்டே இருந்தோம்னா சரியாயிடும். இந்த சமயத்தில் உங்களுக்கு கலர் போடணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா இப்போ போட்டிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இந்த கலர் ஊற்றுற ரெட் கலர் அல்வா கலர் நல்ல கட்டி இல்லாமல் நம்ம நல்ல கலரி விட்டுடலாம். கட்டி எதுவும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுருவோம். 2 கப் சர்க்கரை வச்சுருக்கேன், போட்டுடுறேன் 1 கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை. நான் இன்னொரு 1/4 கப் நெய்யும் நான் ஊற்றிருக்கேன். நல்லா அது சுண்டு வரும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஆல்ரெடியே அப்படி தான் வருது பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் தட்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஒரு தட்டில் நான் கிரீஸை நெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் கொட்டிட்டால் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா துண்டு போடணும். ஆறுனப்புறம் நல்லா நீங்கள் மைசூர் பாக மாதிரியே துண்டு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். ஸோ இதோட நல்லா சுருண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதில் ஒட்டாமல் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொட்டிடுறேன். பாருங்கள் அப்படியே அழகாக உழுது. இதை இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். ஆறட்டும். ஆறுனப்புறம் நான் நல்லா கட் பண்ணி துண்டு போட்டு காட்டுறேன். மிக்ஸ்சர் இல்லாமல் தீபாவளியாக சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு காராபூந்தி செஞ்சுக்குவோம். நான் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம் நினச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடலை மாவையும் அரிசி மாவையும் நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறமா இதுக்கான உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சவுப்பாக இல்லாமல். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காய தண்ணியும் விட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமே. நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டியால் நல்லா தேய்ச்சி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அது வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்சின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் ஒரு இந்த மாதிரி பூந்தி கரண்டி கடையில் கிடைக்கும், அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதில் இந்த கரைச்சி வச்ச மாவை எடுத்து கரண்டியால் ஊற்றிட்டு லேசாக தட்டி விட்டு ஷேக் பண்ணிங்கனாலே போகிறோம். அப்போ தான் நல்லா முத்து முத்து முத்தாக வரும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு இப்போது 1-2 மினிட்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து எடுத்து வச்சுக்குவோம், எடுத்துருவோம். இது மாதிரி எல்லா மாவியும் காராபூந்தி தீத்தி வச்சுக்கலாம். ஓகேயா, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக வச்சிட்டோம். இப்போ அடுத்தது நமக்கு இதுக்கு ஓமப்பொடி வேணும். ஓமப்பொடி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை மாதிரி நான் பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா வேர்க்கடலை 1/4 கப்பு போட்டுக்கலாம். இந்த கொதிக்கிற சூடாக இருக்கிற எண்ணெயில் வேர்க்கடலையை போட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் இதுக்கு முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல், நான் சும்மா கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவல்,
கெட்டியாவல் எடுத்துக்கோங்க, தட்டாவல் எடுத்துக்கூடாது. கெட்டியாவல் எடுத்துட்டு அதையும் ஒரு அரை கப் எடுத்து அதையும் பொரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சுருங்க. இது எல்லாம் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? மிளகா, இதுக்கு காரமே நம்ம போடலை. ஸோ மிளகாயை போட்டு நல்ல நாலே நாலு தான் போடுறேன் நான், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதை எடுத்து வறுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை, ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரெயின் பண்ணி விட்டுட்டேன். நான் காயெல்லாம் வைக்கலை, தண்ணியை ட்ரெயின் பண்ணப்புறம் கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. ஏன்னா அதில் லேசாக கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம மேலே அடிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இதுவும் பொரிஞ்சு வந்தப்புறம் இதையும் எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து தீத்தி வச்ச காராபூந்தியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓமப்பொடி, அதை போட்டு நல்லா நொறுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதை போட்டுக்கிட்டாச்சா? அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் அவல், எல்லாம் பொறிச்சு வச்சது எல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த மிளகாயை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிளகாயும் உப்பையும் போட்டு அதையும் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஒன்று சொல்ல விட்டுட்டேன், உடச்ச கடலை, பொட்டுக்கடலை சொல்கிறோம்ல, அதையும் நான் ஒரு அரை கப் இதில் போட்டிருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் வச்சிடலாம். ஓகேயா? தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட்டோட இந்த மிக்சரையும் கொடுத்து அசத்திடுங்க. ஓகே, நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு அவசியம் சொல்லணும். ஓகேயா? தேங்க்யூ.